மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் 6 உங்களுக்கு இங்கிலீஷில் யூனிட் 3 ஏ விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ். ஸோ இதில் வந்து இந்த லெசன்ஸில் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த ஸ்பைசஸ் அந்த மசாலாஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்க, கையில் சில்லி ரெட் சில்லி வச்சுருக்காங்க. வாவ், இட் இஸ் ஸோ அட்ராக்டிவ் அண்ட் கலர்ஃபுல்ஸ். ஸோ இது எப்படி இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. லுக் அட் த கலர் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஸ்பைசஸ். ஸோ ரெண்டு பேரும் அந்த ஸ்பைசஸ் கலர்ஸும் அதை எப்படி இருக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே லெசன்ஸில் போகலாம். இதில் பாருங்கள், ப்ரோஸ் 3 ஏ விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறாங்க. ஸோ ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன கான்வர்சேஷன். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் எப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றத பாருங்கள். So, Mani's family lived in a village near Senji in Vilpuram district. So, Mani அப்படின்ற ஒரு சின்ன பையன், அவனோட ஃபேமிலி எங்கே இருக்காங்கன்னா செஞ்சின்ற ஒரு கிராமத்தில் இருக்காங்க. அந்த கிராமம் எங்கே இருக்குன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. மணி லைக் ஒன்லி எ ஃபியூ வெஜிடபிள்ஸ், பொட்டேட்டோஸ் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர்ஸ் வேர் த டூ தட் ஹீ லைக் வெரி மச். ஸோ அவனுக்கு ரெண்டே ரெண்டு வெஜிடபிள் தான் ரொம்ப பிடிக்கும், பொட்டேட்டோஸும் லேடிஸ் ஃபிங்கரும் தான் ரொம்ப பிடிக்கும். அதாவது உருளைக்கிழங்கும் வெண்டைக்காயும் தான் ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? ஸோ ஒன் டே வென் அம்மா சர்வ் பொட்டேட்டோ கறி, அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பொட்டேட்டோ குழம்பு வச்சு அவனுக்கு கொடுக்குறாங்க. இது ஃபஸ்ட் பிக்சர். செகண்டில் பாருங்கள், பக்கத்தில் அவங்க சிஸ்டர் இருக்கா. ஐ டோன்ட், இப்போ மணி சொல்கிறான், ஐ டோன்ட் வாண்ட் டு ஈட் பொட்டேட்டோஸ் டுடே பிகாஸ் தே ஆர் ஃபாரின் வெஜிடபிள்ஸ். ஸோ உடனே மணி சொல்கிறான், நான் வந்து இன்றைக்கி பொட்டேட்டோ சாப்பிட மாட்டேன், ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபாரின் வெஜிடபிள்ஸ், வெளிநாட்டிலேருந்து வர வெஜிடபிள் அப்படின்னு சொல்லி மணி சொல்கிறான். உடனே அவன் சிஸ்டர், நோ தே ஆர் நாட், அம்மா பாட் தெம் ஃப்ரம் த வெஜிடபிள் ஷாப் நியர் த பஸ் ஸ்டாப். உடனே அவள் தங்கச்சி, அவள் பேர் செல்வி, அவள் என்ன சொல்கிறான்னா, இல்லை இது வந்து அம்மா பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க ஒரு வில்லேஜ் ஷாப் வெஜிடபிள் ஷாப்பில் இந்த பொட்டேட்டோஸை வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அடுத்தது பாருங்கள், அப்பா செல்வி இஸ் டூ ஸ்மால் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பொட்டேட்டோஸ் ஆர் நாட் ஃப்ரம் இந்தியா. ஸோ உடனே அவள் போயிட்டு அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாங்க, அப்பா செல்வி என் தங்க வந்து ரொம்ப சின்னவ, அவளுக்கு வந்து தெரியாது பொட்டேட்டோ வந்து ஃபாரின் வெஜிடபிள் தானே, இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. உடனே அப்பா கேட்குற, ஸோ வாட், அதுக்கு என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ரிப்ளை பண்ணுறான் மணி, அவர் டீச்சர் டோல்ட் அஸ் தட் வி ஷுட் பை அண்ட் ஈட் லோக்கலி க்ரோன் ஃபுட். அவங்க டீச்சர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம உள்ளூர்லேயே என்ன விளையுதோ அதை தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க, ஃபாரின் ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அப்பா கிட்ட சொல்கிறா. உடனே மணி, ஷீ ஆல்சோ டோல்ட் அஸ் டு யூஸ் திங்ஸ் மேட் இன் அவர் கண்ட்ரி. அப்புறம் வாட் எல்ஸ் டிட் யுவர் டீச்சர்ஸ் டெல் யூ, உடனே செல்வி கேட்குற, வேறு என்னென்னலாம் உங்கள் டீச்சர் சொன்னாங்க அப்படின்னு கேட்கவும் மணி ரிப்ளை பண்ணுறான், நீங்கள் இங்கே பண்ணுற பொருட்கள் அந்த திங்ஸ் அவருக்கு நம்ம இந்தியாவில் என்னென்ன திங்ஸ் ரெடி பண்ணுறாங்களோ அதோ அதையும் யூஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்னு செல்விக்கிட்ட சொல்கிறான் மணி. உடனே மணிக்கிட்ட அப்பா அம்மா செல்வி என்ன பேசுகிறாங்க பாருங்கள். அப்பா சொல்கிறாரு, அண்ட் யூ கேனாட் ஆர்டர் டொமேட்டோ சூப் எய்தர் ஆர் ஈவன் பைனாப்பிள் ஜூஸ். ஸோ அப்பா என்ன உடனே ரிப்ளை பண்ணுறாரு, ஓ அப்படியா, அப்போ வந்து நீ இதுக்கப்புறம் டொமேட்டோ ஜூஸ்லாம் சூப்லாம் ஆர்டர் பண்ணக்கூடாது, பைனாப்பிள் ஜூஸ்லாம் நீ ஆர்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னு, தென் யூ கேனாட் ஈட் பாப்கார்ன் த நெக்ஸ்ட் டைம் யூ கோ டு வாட்ச் எ மூவி. அம்மாவும் என்ன சொல்கிறாங்க, நீ வந்து நெக்ஸ்ட் டைம் மூவி பார்க்க போகும்போது பாப்கார்ன்ஸாக ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிஸ்டர் செல்வி என்ன சொல்கிறா, மணி தென் யூ கான்ட் ஆர்டர் எனி திங், அப்போ உன்னால் எதுவுமே ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாது அப்படின்னு தங்கையும் சொல்கிறான். உடனே மணிக்கு கேள்வி கேட்குறான், ஒய் கான்ட் ஐ ஈட் பாப்கார்ன் ஆர் சூப் ஆர் எனி திங் தட் ஐ வாண்ட் டு. உடனே என்னை வந்து பாப்கார்ன் சாப்பிடாது ஆர்டர் பண்ணாதீங்க, சாப்பிடக்கூடாது, சூப் சாப்பிடக்கூடாது சொல்கிறீங்க, ஏன் எதுக்காக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மணி. அம்மா ரிப்ளை பண்ணுறாங்க, டோன்ட் யூ நோ தட் கார்ன் டொமேட்டோஸ் அண்ட் ஈவன் ladies fingers all came from other countries. ஸோ உனக்கு தெரியாதா டொமேட்டோ தக்காளி கார்ன் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து ஃபாரின்லேருந்து வந்தது தான், உனக்கு தெரியாதா அப்படின்னு அம்மா மணிக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே
செல்வி கேக்குறா, ரியலி ஹவு டிட் தே கம் டு அவர் கண்ட்ரிமா? டிட் தே கெட் ஆன் அன் ஏரோப்ளைன் ஆர் கம் ஏர்? ஸோ உடனே அவமா செல்வி கேட்குறா, எப்படி அவங்களாம் வந்தாங்க, ஏரோப்ளைனில் வந்தாங்களாம்மா அப்படின்னு கேட்குறா. உடனே அப்பா சொல்கிறாங்க, நோ நோ நோ, சம் மர்ச்சன்ட்ஸ் பாட் தெம் ஹியர் லாங் அகோ பை சி. உடனே அப்பா சொன்னார், இல்லை இல்லை இல்லை, சம் வியாபாரிங்க என்ன பண்ணாங்க, கடல் வழியாக இந்த வெஜிடபிள்ஸை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே மணி சொல்கிறான், வை டிட் தே பிரிங் வெஜிடபிள்ஸ் டு இந்தியா? ஏன் அவங்க வந்து வெஜிடபிள்ஸ் கொண்டு வந்தாங்க? அம்மா அண்ட் அப்பா லாஃப்ட். உடனே ரெண்டு பேரும் சிரித்தாங்க. அப்புறம் செல்வி கேட்குறான், வை தே குட் ஹாவ் பாட் சம் ஸ்வீட்ஸ், வை டிடன்ட் தே? ஏமா வெஜிடபிள்ஸ் கொண்டு வந்து அதுக்கு நிறைய ஸ்வீட்ஸ் கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்குறா செல்வி. அம்மா உடனே சொல்கிறாங்க, பீப்புள் கேம் டு இந்தியா இன் சர்ச் ஆஃப் ஸ்பைசஸ், ஸ்பெஷலி பிளாக் பெப்பர். ஏ மேன் ஃப்ரம் போர்ச்சுகல் நேம்ட் வாஸ்கோட காமா செயில்டு டு கேரளா. ஸோ பீப்புள் வந்து அந்த வாஸ்கோட காமா என்ன பண்ணார்னா, இப்போ பிளாக் பெப்பர் கொண்டு வந்தார், வாங்கிறதுக்காக வந்தார். ஸோ அவர் என்ன பண்ணார், என் மேன் ஃப்ரம் போர்ச்சுகல் நேம்டஸ், அதாவது வாஸ்கோட காமா இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, செயில்டு டு கேரளா. ஸோ அதுக்காக அவர் கேரளா போனார். நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ எல்லாரும் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் வருவாங்க, அவங்களுக்கு தேவையான ஸ்பீஷியஸ்க்காக வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இமேஜின் த ஜாய் ஆஃப் த செயிலர் வென் தே ரீச்டு கோழிக்கோடு அண்ட் ஃபவுண்ட் பிளாக் பெப்பர், தே டுக் ஏ லாட் ஆஃப் பெப்பர் பேக் டு தேர் கண்ட்ரி. அதாவது அந்த ஸ்பீஷியஸ் ஸ்பைசஸ் சாரி அந்த ஸ்பைசஸ்னா ஸோ அந்த ஸ்பைசஸ் எடுக்கிறதுக்காக அவங்க வந்திருந்தாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னா, கேரளாவில் அந்த கோழிக்கோடுன்ற இடத்துல வந்து அந்த ஸ்பைசஸ் அவருக்கு கிடச்சிது, அதனால் அவர் எடுத்துகிட்டு அவர் போயிட்டார். ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னா, அவர் அந்த வாஸ்கோட காமாக்கு அந்த பிளாக் பெப்பர் கிடச்சிது, அதை எடுத்துகிட்டு அவர் போயிட்டார் அவரோட கண்ட்ரிக்கு. தே டுக் ஸ்பைசஸ் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு கேட்குறா செல்வி. கேட்குறா, அப்படியா, நம்ம இந்தியாவிலேருந்து ஸ்பைசஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு செல்வி கேட்குறா. உடனே மணி சொல்கிறான், எஸ் பட் ஹூ பாட் த வெஜிடபிள்ஸ் இன் டு த இந்தியா? சரி, ஆமாம், ஸ்பைசஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஆனால் யார் வந்து வெஜிடபிள்ஸை வந்து இந்தியா கொண்டு வந்தாங்க அப்படின்னு மணி கேட்குறாங்க. ஃபாதர் சொல்கிற, த போர்ச்சுகீஸ் பாட் தெம் டு இந்தியா, த பொட்டேட்டோ வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் வெஜிடபிள்ஸ். அதாவது போர்ச்சுகீஸ் வந்து அவங்க தான் இந்தியாவுக்கு வெஜிடபிள்ஸ்க்கு கொண்டு வந்தாங்க, அதில் ஒரு வெஜிடபிள் என்னென்னா பொட்டேட்டோ அப்படின்னு அப்பா டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் இந்த ப்ரோஸ் த்ரீ, நம்ம அந்த விசிட்டர்ஸ் ஃப்ரம் டிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம், டிஸ்டன்ட் லேண்ட். ஸோ இந்த லெசன்ஸ் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும், நீங்கள் கேள்வி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு தோணும் இருக்குமா, இந்த காய்கறி எங்கேருந்து வந்தது, இந்த ஸ்பீசஸ் இந்த ஸ்பைசஸ்லாம் நம்மளுக்கு எங்கே கிடச்சிது அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திங்ஸ் வந்து அந்த ஞாபகம் வரும்ல, இதெல்லாம் எப்படி யார் கொடுத்தா, எப்படி இதெல்லாம் வந்தது, நம்ம ஏன் சாப்பிட்றோம், அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் உங்கள் வீட்லேயே அம்மா அப்பாக்கிட்டே கேட்டு பாருங்கள். ஸோ நிறைய கொஷின்ஸ் நீங்கள் ரைஸ் பண்ண தான் உங்களுக்கு நிறைய நாலேஜ் வரும். ஓகே, ஸோ இதோட கண்டினியூஷன் பார்ட் 2 நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த லெசன்ஸ் வரையும் நீங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்டே கேட்டு உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ், ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எங்கே வந்து ஃபேமஸ் ஆனது அப்படின்றது, ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ எங்கே இருக்கும், இங்கே இந்தியாவுக்குள்ளே எங்கே வந்து நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு கேதர் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸில் கொடுங்க. தேங்க்யூ.